இப்போ தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து ஒரு மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே வந்து இப்போ இந்த அன்பு தங்கை அவங்க மரணம் வந்து தாங்கவே முடியல. அஜய் சார் குடும்பத்துக்கு இது ஒரு உறுதி செய்ய முடியாத இழப்பு, வார்த்தை முடிக்க முடியாத ஒரு துயரம். என்ன வார்த்தை சொல்லணும் தெரியல. துயரமான நேரம். இப்போ தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து ஒரு மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே வந்து இப்போ இந்த அன்பு தங்கை அவங்க மரணம் வந்து தாங்கவே முடியல. ஏன்னா அவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து மிகப்பெரிய அவார்டான அவார்டு, மத்திய கவர்மெண்ட் அவார்டு, பாடல்கள் இருந்துச்சு, சகலகல வழி. என்ன கேட்டால் இசை அமைச்சிருக்காங்க, ரேவதி இவங்க படத்தில் இசை அமைச்சிருக்காங்க, நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ சீக்கிரமாக கல்லீரலில் ஒரு புற்றுநோய் அப்படிங்கிறது வந்து அது எப்படி வந்துச்சு என்னங்கிறதே தெரியல. அவங்க மரணம் வந்து இளையராஜா சார் வந்து எனக்கு வந்து 1980 அந்த டைமில் நான் வந்து படம் பண்ணும்போதெல்லாம் தெரியும். நானும் ஒரு தங்க மனசுக்காரன், மணிக்கோயில், ராமராஜன் சார் படம் எல்லாம் பண்ணியிருக்கேன். அவரை பார்த்துருக்கேன். அவர் ஒரு சித்தர். அவர் ஆக்சுவலாக அவர் ஒரு சித்தர் தான் எனக்கு தெரிஞ்சு. அவங்க மனைவி இறந்துட்டாங்க. ஒரு வீட்டில் வந்து பெண்ணு தான் தெய்வம் மாதிரி. அதே மாதிரி இவங்களும் இறந்தது அவர் எப்படி அவரால் தாங்க முடியுதுங்கிறது தெரில. இது வந்து காலம்தான் அவருக்கு வந்து மனசு கொடுக்கணும். அவருக்கு அந்த பாப்பா வந்து அவங்க ஆத்மா வந்து சாந்தி அடையணும். ஏன்னா இது வந்து ஜீர்ணிக்கவே முடியல. திரையுலகம் வந்து தொடர்ந்து வந்து மரணத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்குது. என்ன காரணம் என்னங்கிறது தெரில. அதுக்கு வந்து எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்ணணும். அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். நிச்சயமாக அவங்களுக்கு வந்து யாருமே ஆறுதல் சொல்ல முடியாது. ஆறுதல் சொல்கிறதுக்கு அஜய் சார் குடும்பத்துக்கு இது ஒரு உறுதி செய்ய முடியாத இழப்பு, வார்த்தையில் விவரிக்க முடியாத ஒரு துயரம். இது என்ன வார்த்தை சொல்லணும் தெரியல. சமீபத்தில் என்னுடைய மகளுடைய பிறந்தநாளுக்கு கூட அவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். ராஜேஷ் சார்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தார். யுவன் ரொம்ப ஒரு தம்பி மாதிரி ஒரு பழக்கம். நாங்கள் ஒன்றா வேலை செஞ்சுருக்கோம். கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் தான் அவங்களுடைய தாயார் இருந்ததுப்போ அவர் எவ்வளோ உடஞ்சிக்கலான்னு தெரியும். இந்த குடும்பத்துக்கு மேலும் ஒரு மிகப்பெரிய இழப்பு. அதை வந்து அவங்க சந்திக்கிறதுக்கு இறைவன் எல்லா விதமான பலத்தையும் தரணும்னு நான் வேண்டிக் கேட்டுக்கிறேன். நன்றி.